பேரன்புடைய தமிழ் வாசக பெருமக்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். அன்பு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்டுதோறும் சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்கிறது. எம்மை போன்றவர்கள் அரங்குகள் அமைத்து வருகிறோம். இருந்தாலும் வாசகர்கள் குறைவு, வருவார்கள் போவார்கள், வாங்குவோர் குறைவு. நீங்கள் வாங்கி படிப்பதினால் நீங்கள் உள்ள பயனை நன்கு அறிவீர்கள், அறியாதவர்களிடம் சொல்வீர்கள். வருடந்தோறும் நடக்கும் இந்த விழாவிலே இஸ்லாமிய அரங்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. காரணம், இஸ்லாமியர்களின் வருகை குறைவு. ஆகவே தயவுசெய்து நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னையும் எம்மை போன்ற எழுத்தாளர்களையும் ஆதரிக்கும் முகமாக உங்களுடைய வருகை இருக்கட்டும். என்னை பற்றி நான் சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்கிறேன். என்னுடைய இயற்பெயர் முகமது அலி. என்னுடைய புனைப்பெயர் தாளை மதியவன். தாளை மதியவன் எனும் பெயரிலேயே பல நூல்களை எழுதியுள்ளேன். நான் ஒரு வித்தியாசமான பார்வையில் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து வருகிறேன். பெரும்பாலான எழுத்தாளர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும்தான் கதைக்களமாக்குவார்கள். என்னை போன்றவர்கள் முக்கியமாக நான் பிரச்சனைகளையே நான் கதைக்களமாக்கி பல்வேறு செய்திகளை மக்களிடத்திலே சொல்லி வருகிறேன். என்னுடைய கதைகள் ஆரம்பத்தில் ஏதோ சொல்வது போல் இருந்தாலும் முக்கியமாக ஏதோ ஒரு செய்தியை, கருத்தை கதையின் ஊடாக சொல்லிக்கொண்டே செல்லும். டாக்டர் பெரியார் என்னும் கதையில் சென்னை மன்னரில் உள்ள ரேவு பற்றிய ஒரு செய்தியை சொல்கிறது. கதை வேறு தான், இருந்தாலும் அதன் ஊடாக ஒரு இதுவரை யாருமே சொல்லாதது. ரேவுக்கான காரணம் என்ன? தோணி இரவு என்ற பெயர்தான் அப்படியே சுருங்கி ரேவாகியுள்ளது என்பதை கதைகளாக சொல்கிறேன். இதே போல செய்திகளையும் நான் சொல்லி வருகின்றேன். இதுவரை நான் 32 நூல்களை எழுதியுள்ளேன். முதல் நூல் பாரதம் பத்தியாகமா. ரெண்டாவது நூல் பிரகடனம் செய்யப்படாத போர்கள். மூன்றாவது கர்னல் கடாபி கர்ஜிக்கிறார். நான்காவது பூந்தாலை பூங்காற்று. ஐந்து துப்பாக்கியில் மூக்கும் பூபாலம். ஆறு தப்புத்தாளங்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். வானம் பார்க்கும் வட்டத்தில் ஒரு புள்ளியின் புலம்பல், காஷ்மீர் பெண்ணின் கவலைகள், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஜலசந்தி, மாவீரன் சதா, சிறைப்பறவை, கருணாநிதி கவுண்டர், கழுகு தேசம், குறிஞ்சி பூக்கள், பூமலை பொழியும், காதியானிகள், வட்டி ஒரு உயிர்கொல்லி, தாளம்புதர், காற்று போன பலவன், தஸ்லீமா, அரண்மனைக்கார தெரு, நபிகள் நாயகம், செங்கிஸ்கான் பேரர்கள், ஒரு வீணையின் விசும்பல், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதரசா பட்டினம், கலைஞர் குரல், மதினாவில் மாணவிகள், முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட இந்தியா, டாக்டர் பெரியார், கடற்குதிரைகள், மண் மக்கள் மகுடங்கள். இந்த மண் மக்கள் மகுடங்கள் எனும் ஒரு பதிவு தமிழக முஸ்லிம்களின் புலப்பெயர்களையும் வாழ்க்கை நிலைகளையும் சொல்லும் ஒரு நூலாக முதல் பாகமாக வெளிவருகிறது. தொடர்ந்து இந்த நூலில் 9 ஊர்களை பற்றிய பதிவுகள், பழவேற்காட்டிலிருந்து பரங்கிப்பேட்டை வரை நூலில் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் ஊர்களை பற்றிய பதிவுகளை நூலாக கொண்டு வர உள்ளேன். எனவே எமக்கு ஆதரவு வந்து எம் புத்தகாரங்களுக்கு வந்து புத்தகங்கள் வாங்கி பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 97 1 0 2 66 9 7 1. என்னுடைய அரங்க நம்பர் 607 608. தலையான பதிப்பகம் என்ற பெயரிலேயே அரங்கு நிறுவப்பட்டுள்ளது. தமிழ் பேசுவோம், வாசிப்போம், நம்மிடையே நேசிப்பை உருவாக்குவோம்.